அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் உடைய உந்துதலாலும் தமிழ்நாடு அரசினுடைய தூண்டுதலாலும் தலைமைச் செயலாளர் அவர்களுடைய முயற்சியாலும் இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் போட்டித் தேர்வு மையம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம். தமிழக அரசினுடைய போட்டித் தேர்வு மையம் இதோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அல்லாமல் எந்த காலேஜில் படிக்கிற மாணவர்கள்னாலும், அதாவது கோவையை சுற்றியுள்ள இதர மாவட்டங்களில் இருக்கிற எந்த காலேஜில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வு மையத்துக்கு வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கக்கூடிய அளவில் இங்கே நாங்கள் இப்போ இந்த போட்டித் தேர்வு மையத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருக்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான கோச்சிங் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்கிங் செக்டாருக்குள்ள கோச்சிங் நடக்கும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதற்குரிய எல்லா தேர்வுகளுக்கும் உள்ள பயிற்சி வகுப்புகள் இங்கே நடத்தப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அதற்குரிய தேர்வுகளுக்குரிய ஒரு கிளாஸஸும் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது இல்லைங்களா, ரயில்வேஸுக்கு போஸ்டலுக்கு அந்த மாதிரியான பாடத்திட்டங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணி அதற்குரிய போட்டித் தேர்வுகளுக்கும் மாணவர்களை தயார் செய்யறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து UPSCக்கும், அதாவது நம்ம IAS IPS அந்த மாதிரியான தேர்வுகளுக்கும் நாங்கள் மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, முதல்ல எங்களுடைய திட்டம் வந்து ஒரு பேட்சுக்கு 200 மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பருவமாக, 6 மந்த்ஸ் வந்து ஒரு பருவம், 6 மாதங்கள் ஒரு பருவம், அது மாதிரி ரெண்டு பருவத்துக்கு நாங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் நடத்துகிற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு செப்பரேட் ஒரு ஸ்டாஃப் பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாஃப் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா, ரெண்டு கோர்ஸ் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து எடுத்துருக்க போகிறோம். இந்த ரெண்டு கோர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க வந்து டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒர்க் பண்ணும். அதனால் வந்து இப்போ வேலையில் இருக்கிறவங்கள எடுத்தோம்னா அதற்குரிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இப்போ ரிட்டையர் ஆகக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு பேரை எடுத்து, அதாவது 60-65 வயசில் இருக்கிறவங்கள ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அதில் அவங்கள வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணி இந்த வகுப்புகள் அனைத்தையும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறக்கு அவங்களுடைய துணையை எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கோர்ஸ் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு கோர்ஸ் டைரக்டர்னு ஒருத்தரையும் நாங்கள் இதில் இன்வால்வ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் செக்ரட்டேரியட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஏஓ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய மெட்டீரியல் வந்து நம்ம அவங்களுக்கு பாடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணி அதை ஆன்லைன்லேயோ அல்லது வந்து பாடத்திட்டமாகவோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதற்குரிய சப்போர்ட்டுக்குள்ள மேன் பவர் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே சாயங்காலம் 5:30 to 8:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். 3 மணி நேரம் டெய்லி வந்து 3 hours இங்கே கிளாஸ் நடக்கும், 5:30 to 8:30. ஒரு வாரத்துக்கு 6 நாட்கள் இந்த பயிற்சியை நாங்கள் வந்து கொடுக்கறதா இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப சீரியஸாக நாங்கள் கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.